सुमुखश्च एकदन्तश्च कपिलोकजगन्नकः लम्बोदरश्च विगडो विघ्नराजो विनायकः धूमकेतुगणादक्षभालचन्द्रगजानन वक्रतुण्डशूर्पकर्ण हेरम्बस्कन्दपूर्वज அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷய்யர். நம்ம தினம் 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 நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் நிறைய பேர் தர்பையில் புஷ்பத்தை கட்டுறதுக்குண்டான முறைகளை மேற்கொண்டிருப்பீங்க. நிறைய இடத்துக்கு போகும்பொழுது எல்லோரும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார், ரொம்ப சாநித்தியமாக இருக்குது, மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது. இது எங்கேயுமே நாங்கள் பார்த்தது கிடையாது. இப்போது இந்த புஷ்பத்தை கொண்டு போய் கோயிலில் கொடுக்கும்போது இது என்னமா புதுசாக இருக்குதுன்னு அர்ச்சகரே கேட்குறாரு. அதை சுவாமிக்கு சாத்தும் பொழுது அவரே சொல்கிறாரு, இதில் நிறைய மகத்துவங்கள் உண்டு, எங்கே நீங்கள் பார்த்தீங்க, எங்கே கேட்டீங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பயனுள்ளதாக இருந்துருக்கு. இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்தோடு பார்க்க போகிறோம். 17/2/2019 விளம்பு வருடம் மாசி மாதம் 5ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், மதியம் 2:18 வரை. பின்பு பூசம். இன்றைய திதி த்ரயோதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், பூராடம் உத்திராடம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. பஞ்சாங்க குறிப்புகளில் சிறப்பான விஷயங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்தில் உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்தி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இந்த தினத்தில் சொந்த பந்தங்களுடைய வருகைகள் இருந்துட்டு இருக்கும். திடீர்னு நீங்கள் தான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நல்ல சுபமான விஷயங்கள்லாம் காலை தினத்தில் காதில் கேட்பேன். கனவுகள், நல்ல கனவுகள் இருந்தால் படிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். விசேஷமான பலன்களாக இருக்கும். முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். இடமாற்றம், வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற பல்வேறு விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மேஷராசி என்பர்களுக்கு, அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு குழந்தைகள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. தெய்வ கடாட்சங்கள் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, எல்லா காரியத்திலையும் ஜெயிச்சு 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 வரக்கூடியது. ஆனால் அஷ்டமசனியினால் கொஞ்சம் பயங்கள் இருக்கும். என்னன்னே தெரில, பண்ணலாமா வேண்டாமா, இறங்கலாமா வேண்டாமா, ஏன் இப்படி இருந்துன்னு இருக்கேங்கிற பயங்கள் இருந்துட்டு இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்கு துர்காம்பாள் வழிபாடு வெற்றியை தரும். சித்த நேரம் அப்படி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் மாறுபடும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாண அலைச்சல்கள் உண்டு. ரிஷபராசி என்பர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக, வண்டி வாகனம், இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். வராக்கடன் வந்து தீர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். திருமண காரியங்கள் வெற்றியை தரும். குழப்பம் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். நல்ல தீர்க்கமாக இருக்கக்கூடிய எல்லா முடிகளும் செய்யலாம். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபார அனுகூல்யம் உண்டு. சிற்சில குழப்பங்கள் இருக்கும், அப்படி குழப்பம் இருக்கிற விஷயத்தை செய்ய வேண்டாம். ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப ஆசைப்பட்டு செய்வர். இந்த தினத்தில் பிரியப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செய்வர். கணவர் மனைவிக்காக, மனைவி கணவருக்காக தம்பதியாக சேர்ந்து தாய் தந்தையரோட எல்லா காரியங்களும் எடுத்து எடுத்து பண்ணுவேன். ஏதேனும் வீட்டில் விசேஷம், வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான சூழ்நிலைகள் இன்றைய தினம். எஜுகேஷன் சம்பந்தமாக இருந்துருக்கோ, டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோ, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பரதநாட்டியம், டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸு, சங்கீத கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும்.
மிதுன ராசி என்பர்கள் இன்னைக்கு குடும்பத்தோடு எங்கேனும் பல நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்கிறது. அரசியலில் இருக்கிறவாளுக்கு ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய பொறுப்புகள்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான தினம். சில நேரம் முடியலனா கூட அந்த காரியத்தை சிரமப்பட்டாது எடுத்து செஞ்சுடுவேன். இன்னைக்கு உண்டான அற்புதமான தினம் மிதுன ராசி என்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபா, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி என்பர்கள். கடகராசி என்பர்கள், பிறர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய இருக்கக்கூடிய நாள். பா, இவனுக்கு எப்படி கிடைச்சது, பெரிய வாழ்வு, பெரிய அதிர்ஷ்டண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். உடல் ரீதியான உபாதை, வேலை ரீதியான உபாதை, இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது வெளியில் மதிப்பு மரியாதையும் குறையாது, அப்படியே இருந்துருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரொம்ப சிரமப்பட்டு வேலை செஞ்சவாளுக்கு, முயற்சி எடுத்தவருக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. நல்ல ரெகக்னேஷன் சொல்லுவாள். திடீர் நண்பர்கள், நண்பர்கள் மூலமான புதிய கான்டாக்ட்ஸ், அந்த கான்டாக்ட்ஸ் மூலமான தொழில் வளர்ச்சி பெறத்துக்கு உண்டானதாக இருக்கும். தொழில் வளர்ச்சி பெறக்குண்டானதாக இருக்கும். மர சம்பந்தமாக, கிரானைட் சம்பந்தமாக, கிரானைட் சம்பந்தமாக கட்டிட சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல தினம் இன்றைய தினம். சில விஷயங்களில் ஏமாந்தவா இனிமே ஏமாற மாட்டேன்னு சொல்லிட்டு தொழில் முறைகளில் ரொம்ப கவனமாக இருப்பாள். சில விஷயங்களில் ஏமாந்தவா இனிமே ஏமாற மாட்டேன், ரொம்ப கவனமாக தொழில் செய்வேல், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, வருமானங்கள் கூடி வரும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, மகிஷாசுரம் அர்த்தினி வழிபாடு. நினைத்த காரியத்தை சாதிக்கும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி என்பர்கள், நிறைய பரிசுகள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். காலை வேலைகளில் சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்படுவேல், அதுக்கப்புறம் சாதாரணமாக இருந்துருப்பேன். நினைச்ச விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்கும். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்தவா, படிப்புக்காக, தொழிலுக்காக, வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் காத்துன்ருக்கு. கடன் பிரச்சனை இருக்கிறவாளுக்கு பிரச்சனைகள் தீரும், யாராவதோட உதவிகள் கிடைக்கும். சினிமா எடுத்துட்டு பாதியில் நிற்கிறவங்களுக்கு திருப்பி தொடர்றதுக்கு உண்டானதாக, அதுக்குண்டான வருமானங்கள் வரும். கேட்ட இடத்துல பணங்கள் கிடைக்கும். ஹவுஸ் லோன் எதிர்பார்த்தவா, அதே மாதிரி பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்க, எஜுகேஷ்னல் லோன் எதிர்பார்த்தவங்க, இந்த மாதிரி லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமான வாய்ப்புகள் கூடி வரக்குண்டான அற்புதமான நாள் இன்று நாள். வேலை ஆட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீரும். ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு வேலை ஆட்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி ஒரு இடத்த வாங்கணும் உத்தேசிச்சுன்னு இருக்கிறவங்க, ரொம்ப நாள் தடங்கள் ஆகிட்டே இருக்குது, பூர்வீக சொத்து வராமையே இருந்துருக்கு, இது போன்ற விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமாக ஒரு காரியம் முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெற்ற தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சிம்ம ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டோம்னா லாபம் வரும், அதே சமயத்தில் செலவுகளும் இருக்குது. லாபம் ஒரு பக்கம் இருந்தால் செலவுகள் இருக்குது, செலவுக்கேற்ற லாபங்கள். ஒருவேளை கணவர் சம்பாதிக்கிறது மனைவி செலவு பண்ணது, மனைவி சம்பாதிக்கிறது கணவர் செலவு பண்ணதும் மாறி 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 மாறி, என்னங்க இது, செலவுக்கேற்ற வருமானம் தான் வருது, எனக்கு கொஞ்சம் கூட சேர்த்து வைக்க முடியலையேங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் கவலையே பட வேண்டாம், நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியம் நன்மையாக முடியும். புதிய தொழில் எதேனும் தொடங்கியிருந்தீங்கன்னா, அதுக்குண்டான இன்வெஸ்டர்ஸ் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி பெறும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே போன்ற ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம், வீட்டில் சமையல் பண்ணி நான் எடுத்து கொடுத்துன்னு இருக்கிறவங்க, கேட்ரிங் சம்பந்தமான பிஸ்னஸ், கல்யாண கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு, மெட்ரோமணி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, யோகா சென்டர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆலயங்களில் பொறுப்போ ஒரு துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் நினச்ச காரியம் நன்மையாமை. ரொம்ப நாள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இன்றைய தினத்தில் மத்தியானத்துக்கு மேலே பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் பாசிட்டிவாக இருந்துட்டு இருக்கும். தெய்வாதீனமாக ஒரு நல்ல விஷயம் காதல கேட்பல் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் கன்னிராசி என்பர்களுக்கு 5, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான உங்களால் முடிஞ்ச உதவிகள் பல பேருக்கு நீங்கள் எடுத்து செய்வீர்கள். பெண்கள் இன்னைக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கிக்கிறது, எதனும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கிறது, கணவன் மனைவி கூட ஏற்பட்ட சில சில பிரச்சனைகள்லாம் தீர்றது, மன சந்தோஷமாக இருக்கிறது. சகோதர சகோதரி, ரொம்ப நாள் பேசாத சகோதர சகோதரிகள் இன்றைய தினத்தில் பேசிப்பேன். புதிய புதிய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு தோணும்.
இந்த விஷயங்கள்லாம் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியது. அரசியலில் இருக்கிறவாளுக்கு இங்கே செல்லக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியும் ஜெயமுமாக இருந்துருக்கும். ஆனால் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், உடல் ரீதியாக அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். சில நேரம் பாசிட்டிவாக இருக்கும், சில நேரம் பார்த்துட்டேன்னா என்னடா இப்படி இருந்துருக்கேங்கிற மன உளைச்சல் இருக்கும். 10 நிமிஷத்தில் திருப்பி நீங்கள் சரியாக அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. புதுசாக இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதா இருந்துருக்கிறது, சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறது, இதெல்லாம் இருந்துருக்கும். இருப்பினும் பிறருக்கு உபதேசம் பண்ணி பிறருக்கு சில காரியங்களை சொல்லி அவருக்கு காரியம் வெற்றி ஆயிடுச்சுன்னா நீங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருப்பீங்க. இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துளாராசி என்பர்களுக்கு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் ஆர்வமாக எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன்ப்பா. இந்த 2 நாள் இருந்த பிரச்சனைகள் பெருசாக தீர்ந்தது, மன நிம்மதியாக இருந்துட்டுருக்கேன், புதுசாக ஒரு காரியத்தை நினச்சிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாகுமா, இப்படி எதிர்பார்த்தவாளுக்கு அருமையான பலன்கள் இருக்கும். புதிய புதிய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதை பற்றி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி படித்து அடுத்தடுத்த செயல்பாடை நோக்கி செல்வீங்க. உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக அமைஞ்சுட்டு இருக்கும். சில நேரங்கள் குடும்பத்தோடைய ஒத்துழைப்பு, சில நேரங்கள் இல்லாமல் இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் கவலைப்படாமல் நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கி செயல்படக்கூடியதாக இருக்கும். லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்கூல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், டியூஷன் சென்டர் வச்சுட்டு இருக்கோம், எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ஆடிட்டராக இருந்துட்டு இருக்கவங்க, ஆடிட்டர் கீழே அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள், பதவி உயர்வுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேலும் வழக்குகள் இருக்கவாளுக்கு வழக்குகளில் வெற்றி பெறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் ரொம்ப அழகாக தீட்டி செயல்பட்டு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். அதே சமயத்தில் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே. தனுராசி என்பர்களே மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரம், பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. மூல நட்சத்திரத்தில் இருக்காளுக்கு அமோகமான பலன்கள் வரும், திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு கூடி வரும். ரொம்ப நாளாக நடக்காத இருந்து பிரச்சனைகளாக இருந்துட்டு இருக்கிறவா, இந்த பிரச்சனைகளாக இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் தீர்ந்து சுமூகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அமோகமான பலன்கள், வியாபார அனுகூல்யம் உண்டு. சில புதுசாக ஏதேனும் தொடங்கணும், 1-2 முறை யோசித்து செய்யணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோ, அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் கேட்டு அதற்குண்டான பரிகார முறைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுவீங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வருமானங்கள் மேலோங்கும், பெண்கள் வழியில் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். தனுராசி என்பர்களுக்கு வரா கடன்கள் வந்து தீரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். தனுராசிக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு ஸ்ரீனிவாச பெருமாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பர்களே. மகர ராசி என்பர்களே உறுதியா ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், திருமண காரியங்கள் கைகூடும், குழந்தைகளுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா பார்த்து 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 செயல்படுவேன். அமோகமான பலன்கள் உண்டு. நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் பல பேருக்கு திருஷ்டியாகவே அமைஞ்சிடும். சில நேரங்கள் உடல் உபாதைகள் இருக்கும், அதை கவனிக்காத இருந்துட்டு பேர் உடல் உபாதைகளை கவனித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. கணவர் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து அன்னோன்யங்கள் கூடி வரும். வியாபாரங்கள் அனுகூல்யமாக இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, ஹோட்டல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, எஸ்டேட் வச்சுட்டு இருக்கவங்க, எஜுகேஷன் சம்மந்தமாக இருந்த காலேஜ் வச்சுட்டு இருக்கவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு வியாபாரங்கள் கூடி வரும். ஒரு சமயத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா தூக்கமின்மை இருந்துட்டு இருக்கும், தெய்வத்திட்ட போய் வழிபட்டால் கூட எனக்கு முழுசாக மனசு இறங்க மாட்டேங்குது, என்னமோ தெரியல முந்தி மாதிரி இல்லையேங்கிற கவலைகள் இருக்கும். நிறைய விஷயங்களை நம்மளுடைய எண்ணங்களில் போட்டிருக்கங்காட்டி இந்த மாதிரி மனத்தெளிவு இல்லாமல் இருக்குது. யோகா தியானமெல்லாம் பண்ணிக்கிறது மன திருப்தியும் மன ஆரோக்கியத்தையும் பெருக்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பர்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே எடுத்த முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. பெண்கள் சில நேரம் பார்த்துட்டேன்னா திருமணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற நெகட்டிவ் விஷயத்தை தவிர்க்கணும். அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ
சரி, நம்மளுடைய காலகட்டத்துக்கு ஜாதகம் பார்த்து நேரம் பார்த்து நல்ல விஷயங்கள் தான் அவங்க எடுப்பாங்க முடிவுன்னு சொல்லி, உங்களுடைய முயற்சிகள் எதாக இருந்தாலும் செய்கிறது நல்ல பலன்கள். அதாவது தெரியாத நபர்கிட்ட ரொம்ப அன்னோன்யமாக பேசுறது பழகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. எதை எதிர்பார்த்துன்ற மட்டும் பேசுகிறாங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வந்துக்கிறது நல்லது. ஏதேனும் பொருட்கள் இருந்தால் யாராக நம்பி ஒப்படைக்கும் பொழுது ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்தும், அதே சமயம் பண விஷயங்களில் கவனமாக இருந்துருக்கும். கும்பராசி என்பவர்கள் மன உறுதியோடு செயல்படுவில், வெற்றி பெறுவில், பேர் புகழ் அந்தஸ்து கூடிய விரைவில் ஒரு பெரிய பதவி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நினச்ச விஷயங்கள் வெற்றி பெறக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், பேச்சுத்திறமை அதிகரித்து அந்த பேச்சுத்திறமையின் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறிவிடும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் குடிவரத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். செலவுகள் அதிகரிச்சுட்டே இருக்கும், அது சிறந்துக்குண்டான வரவுகளை தேடி செயல்பட்டுருப்பேன். புதிய தொழில் லாபத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய முயற்சி பின்காலத்தில் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை நன்மையான பலன்கள் கூடி வரும். சில நேரங்கள் தடங்கள் ஏற்பட்ட காரியங்கள்லாம் திருப்பி விடாமுயற்சி பண்ணி தகர்த்தி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வர, அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, ஆன்மீக துறையில் இருந்துருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சில நேரங்கள் இடம் பொருள் வீடு மனை மாற்றங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு மாற்றங்கள் வந்து தேரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மீனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சாதான் நமக்கு உண்டான பலாபலன்கள் புரியும். நம்ம எதை தொடர்ந்து செல்றோமோ அதற்குரியவராக மாறுறோம் இல்லையா. உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா, முருகப்பெருமானை பூஜை பண்ணுறவாளுக்கு எதாக இருந்தாலும் சட்டு 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 சட்டுன்னு நடக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் சில கோபங்கள் இருக்கும். சிவபெருமான ஆராதனை பண்ணுறவாளுக்கு பார்த்துட்டேன்னா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, இறைவனுடைய அனுகிரகம் தான் தேவைன்னு சொல்லுவாள். அதே மாதிரி பெருமாளை வேண்டின் இருக்கிறவாளுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், எதையும் ஜெயிக்கக்கூடிய திறமைகளை எம்பெருமான் கொடுத்துருவார். ஸ்திதிகாரகன்னு சொல்லுவாள், லைஃப் அழகாக டிசைன் பண்ணி எம்பெருமானுடைய திருப்பாதங்களே எனக்கு போதும்னு செயல்படுவாள். அதே மாதிரி செல்வ செழிப்போடு எம்பெருமான் அந்த ஸ்திதியை ரொம்ப அழகாக நடத்தக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துடுவார். அதான் அம்பாளை வழிபடக்கூடியவா, எதையுமே காரியத்தை நினைத்தா பத்தாது ஜெயித்தாகணுங்கிற ஒரு செயல்பாடுகளில் வெற்றி கொள்ளக்கூடியதாகவும், தன்னையும் மற்றவர்களையும் பாதுகாக்கக்கூடிய சக்தியை கொண்டவர்களாக இருந்துருப்பார். அந்த பாதுகாக்கக்கூடிய சக்தியை அம்பிகை வந்து கொடுத்துருவாளாம். அந்த மாதிரி எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுறளோ அதற்குண்டான நபர்களாக மாறப்படுகிறீர்கள். நீங்கள் என்ன சிந்தனை பண்ணுறளோ அந்த சிந்தனையை சிந்தனைக்கேற்றவராக மாறுவீங்களாமா. நிறைய பேருக்கு பார்த்துட்டேன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு ரெண்டு விஷயத்தில் நம்ம பிரிக்கப்படுறோம். அப்படி பிரிக்கும் பொழுது நம்ம பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நெகட்டிவாகவே மாறப்படுறது. அதனால தான் நைட்டு தூங்கும்போது இறைவனை தொட்டு வழிபட்டு தூங்கணும்னு சொல்கிறோம். இல்லைனா அதே சிந்தனையோடு இருப்பேன். காலையில் எந்திரிக்கும்போது என்ன சிந்தனையில் தூங்குறீங்களோ அதோடைய தொடக்கத்தில் அடுத்த நாள் காலையில் இருந்துட்டு இருக்குமா. என்ன சிந்தனையில் தூங்குறீங்களோ அதுக்குடைய தொடக்கத்தில் அடுத்த நாள் காலையில் கனவுகள் மூலமாகவும் அந்த எண்ணங்கள் பிரதிபலித்து கொண்டே இருக்குமா. ஒரு நிமிடத்தில் கிட்டத்தட்ட 40-50 எண்ணங்கள் தொடர்ந்து நம்மளுக்குள்ள எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு. அவசியம் அனாவசியம்னு பல எண்ணங்கள் இருக்குது. அதனால தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க, தியானம் பண்ண சொல்கிறாங்க. ஆக நிறைய பேர் பார்த்துட்டேன்னா எந்த நிலையை ஃபாலோ பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி மாறுறது. சரி, இன்னைக்கு நவகிரகங்களும் நவகிரகத்துக்குண்டான முறைகளும் நம்ம பார்க்க போகிறோம். சூரியனுடைய மகத்துவத்தை கொண்டவங்க, அதாவது அவங்களுடைய கேரக்டரெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், கௌரவம் எதையும் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் கொண்டதாக இருந்துருப்பாங்க. இவங்கள்லாம் சூரியனுடைய அடிப்படை ஃபேமிலி, அதாவது சூரியனுடைய ஃபேமிலியை கொண்டவங்களாக இருப்பாங்க. எதையும் சாதிக்கக்கூடிய திறமை, உதாரணத்துக்கு பெரிய பதவியில் இருக்கணும், பெரிய முயற்சியாக இருக்கணும், ஹைஃபையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா கொண்டிருப்பாங்க. அடுத்து செவ்வாயுடைய கேரக்டர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த செவ்வாயுடைய குணங்களை கொண்டவங்க கோபம் எதையோ ஹார்ஷாக கமாண்ட் பண்ணி தான் அந்த காரியத்தை பண்ணக்கூடியதாக இருக்கும். இடத்துல நிறைய ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சகோதர சகோதரிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இருப்பினும்
எதையும் கமாண்ட் பண்ணிட்டு தான் ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய வெஜிடபிள் சாப்பிடக்கூடியவங்க வெஜிடபிள் பிரியராக இருந்துருப்பாங்க. அடுத்தது புதன். இந்த புதனுடைய ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டேன்னா புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும், எஜுகேஷன் ஃபீல்டில் அமோகமாக இருப்பாங்க, ஒவ்வொன்றும் நகைச்சுவையாக எடுத்துப்போம், அதே சமயத்தில் ரொம்ப சூக்ஷமாக செயல்படுவாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்துட்டேன்னா ஒரு பக்கம் ரொம்ப வித்தியாசமான தோற்றமும், அடுத்த பக்கம் பார்த்துட்டேன்னா அவள் செயல்பாடுகள் ரொம்ப வேகமாக இருக்கும், ரொம்ப கான்சன்ட்ரேட்டிவாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு ஃபேமிலி. இவங்க ஆன்மீகத்தன்மை, ஆன்மீகம், மேனேஜ்மெண்ட்டு, அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணுறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இந்த குணத்தில் ரொம்ப டீசெண்டாக நடந்துப்பா, பேச்சு பழக்கம் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துருக்கும். ஃபேமிலிங்கிறதுக்கு முக்கியத்துவம், எந்தெந்த இடத்துல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறதா இருப்பாங்க. அடுத்தது சுக்கிரன். நிறைய பேர் பணத்துக்காகவே ஓடின்னு இருப்பாங்க, நீங்கள் பார்த்தலன்னா தெரியும், பணம் பணம் பணம், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ஓடின்னு இருப்பாங்கள்ல, ஒரு ரேஸில் ஓடுற மாதிரி, அந்த மாதிரி சுக்கரனுடைய ஃபேமிலி ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். பணம் புகழ் அந்தஸ்து, சில பேர் பார்த்துட்டுன்னா என்டையர்லி ஜாலியாக இருப்பாங்க. இன்றைக்கி சம்பாதிக்கணும் இன்றைக்கே செலவு பண்ணணும், இன்றைக்கி சம்பாதிக்கணும் இன்றைக்கே செலவு பண்ணணும், என்னென்ன இருக்கோ அத்தனையும் சுகவாசியாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்குது. இவங்களாம் சுக்கரனுடைய ஃபேமிலி இருந்துருப்பாங்க. சனீஸ்வரருடைய ஃபேமிலி இருந்துருப்போ கொஞ்சம் பார்த்துட்டுனா டல்லாகவே இருப்பாங்க, யாருக்கூடையே லயக்க மாட்டாங்க, யாருக்கூடையும் பேச மாட்டாங்க, யாருக்கூடையும் ஐக்கியமாக மாட்டாங்க, தனித்து தனித்துவத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருப்பாங்க, என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். ராகுவுடைய ஃபேமிலியில் இருந்துட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா அகோரம், கோபம், வேகம், ஸ்பீடு, மற்றவா என்னை பற்றி என்ன நினைக்கிறேன், நான் என்ன நினைக்க போகிறேன், நான் என்ன சொல்ல போகிறேன், அந்த உணர்வுகளுக்கு பூரா முக்கியத்துவம் கொடுத்து சில நேரங்கள் ரொம்ப கோபமாகவும் சில நேரம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. கேதுவுடைய ஃபேமிலி அவங்க பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பாவமாக தோணக்கூடியதாக இருக்கும், பிறர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அது எதிர்பார்ப்பே இருக்காது. அவங்க ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க, ஆன்மீகம் சுற்றுப்பயணம் அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் செயல்பட்டு அதன் முன்னாடி ஓடின்னு இருப்பாங்க. ஸோ பாருங்கள், ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மைகளை கொண்டவங்க அவங்க குணாதிசயங்கள் எப்படி மாறுறாங்க. சரி, இனிமே நீங்கள் எந்த கிரகத்தை எடுத்துக்கணும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இது ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல், இது வரைக்கும் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எந்த கிரகம் உதவிகரமாக இருக்கணும், அந்த கிரகத்தினுடைய வழிபாடுகள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயம் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும். நான் இந்த குணத்தில் இருக்கேன், இதிலிருந்து மாறணும், நான் இந்த குணத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, என் லைஃப் ஸ்டைலில் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க, நான் சொன்ன 9 கிரகங்களில் எந்த கிரகத்தின் வழிபாடு எந்த கிரகத்தினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் வேண்டினால் நிச்சயமாக உங்களுடைய குணாதிசயங்கள் மாறும், உங்களுடைய செயல்பாடுகள் மாறும். நவகிரகங்களும் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றும் முறைகளுங்கிற ஒரு விஷயத்தை அற்புதமாக இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பார்த்துருக்கோம். இந்த ஆன்மீக தகவலில் ரொம்ப பயனுள்ள தகவலாக இன்றைய தினத்தில் இருக்குது, ஒரு வேறுபட்ட ஒரு ஆன்மீக தகவலாக இருந்துருக்கு. இதை கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறும்னு சொல்லி, இன்றைய தினத்தில் நவகிரகங்களும் வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றி அமைக்கும் அற்புதமான முறைகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சரி, இது எப்படி இந்த வழிபாட்டு முறைகள் எப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் சொல்ல போகிறேன். ஆக இதை கவனித்து பார்க்கொள்ளும் போது நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் வரும் சொல்லி, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன், முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் திருமகனே, முருகை முகன் தம்பியே, நன்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.